அன்பு சொந்தங்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே இப்போ தொடர்ந்து நாம் நீரின் தன்மையை வளர் பெருமான் சொல்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆகிய இரண்டு வரைகளில் வளர் பெருமான் சொல்ற பொருள் பல ஆர்தர அமைத்த அருள் பெரும் ஜோதி நீரிடை தண்ணீருக்குள்ளாக தண்ணீரில் உயிர் பல பல வகையான உயிர்களை உற்பத்தி செய்து நிகழ்வுறு அது செயல்படக்கூடிய தன்மையதாக பொருள் பல பொருள் பலவிதமான பொருள்களையும் அந்த ஜீவராசிகள் உயிர்கள் பயன்படுத்தும்படியாக ஆரூர அழகு கூர்மையாக கவனிச்சு பக்குவமா அமைத்த செஞ்சிருக்கிற அருட்பெருஞ்சோதி இறைவன் இந்த இரண்டு வரிகள் வாயில என்ன சொல்றன நீரிலேயும் பொருள்கள் இப்ப எப்படி நிலத்தில உயிர் வாழ்நாள் இருக்கணும் அதே போல நீரிலும் வாழக்கூடிய பல வகமையான உயிர் உயிர்களை இறைவன் படைத்து இருக்கிறான் நீர்ல பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள பார்க்கலாம் அப்புறமா குளத்திலையும் பார்க்கலாம் ஆறுலையும் பார்க்கலாம் பலவிதமான பாசி செடி இருக்கும் புழு பூச்சிகள் இருக்கும் மீன்கள் நகர்வன மீன்கள் நீரியான நீந்து கொண்டு நீர் யானை முதல்கொண்டு நீர் குதிரை அப்புறம் நீர்லயே கடல் கடல் வாழக்கூடிய பெரிய உயிரினம் காண்டாமிருகம்னு சொல்லணும் இல்லையா நீர் காண்டாமிருகம்னு சொல்லுவோம் அதே போல நீர் யானைன்னு இருக்கும் அதை விட பெருசு திமிங்கலம்னு சொல்லுவோம் டன் வெயிட் உள்ளது ஒரு பெரிய மீன் இனத்தைச் சேர்ந்த திமிங்கலம் இப்படி நீருக்குள்ள இதெல்லாம் படைச்சிருக்காரு அது இல்லாம பாத்தீங்கன்னா நீருக்குள்ளும் நிலநடுக்கம் ஏற்படுது நீருக்குள்ளும் பூகம்பம் ஏற்படுகிறது நீருக்குள்ள அந்த அழுத்தத்தின் காரணமா பலவிதமான உயர்ந்த அலைகள் கடலை பார்க்கறாலே சில சமயத்து பத்து அடி இருபது அடி எல்லாம் உயர்ந்த அலைகள் வரும் சுனாமி என்று வரக்கூடிய அலைகளும் வருது இப்படி இத்தகைய நீருக்குள்ளே உயிர் வாழ்வனையும் படைத்து அவர்கள் உண்ணக்கூடிய பொருட்களையும் நீருக்குள்ளே படைத்து அவைகள் வாழக்கூடிய தன்மைதாகவும் இந்த நீர் விளங்குகிறது அது இல்லாம இந்த நீருக்குள்ளும் எப்படி நிலத்திலே நிலநடுக்கம் பூகம்பம் வருதோ அதே போல தண்ணீருக்குள்ளும் பூகம்பம் நிலநடுக்கம் சுனாமி சொல்லக்கூடிய காற்றழுத்தினால் அலைகள் இப்படியெல்லாம் பல வகையான அதிசயங்களை இந்த நீருக்குள்ளும் இறைவன் படைத்திருக்கிறான் என்று பொருள்படும்படியாக இந்த இரண்டு வரிகள்ல சொல்றார் நீரிடை உயிர் பல நிகழ்வுரு பொருள் பல ஆரூர அமைத்த அருட்பெரும் ஜோதி தொடர்ந்து நீரின் அற்புதத்தன்மையை வளர் பெருமான் விளக்குறாங்க நாளை மீண்டும் இரண்டு அகவல் வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன் ஆர் பாஸ்கர சிவதாசன்